வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சின்னசாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்தே இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண வேண்டியது, அப்புறம் ஏன்டா பண்ணலன்னு தானே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, அடியே மூவிக்குள்ள அப்படியே டைம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டேன். அந்த டைம் ட்ராவலுக்குந்து இப்போ பர்சன்ட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் அந்த வீடியோ இப்போ ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடியே படம் எப்படி இருக்குன்னு தானே கேட்க போறீங்க. ரிவ்யூ ஷேர் பண்ணிட்டேன், லிங்க் தரேன், பார்த்துட்டு படம் பார்க்கலாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, யாரா கிளப்பி விட்டீங்க? நம்ம பசங்க ஆல்ரெடி டீம் சைடு இருந்து ப்ரொமோஷன் பண்ணலன்னு வெறுப்புல இருக்காங்க. இதுல இவங்க வேற இந்த இம்ப்ரெஷன் கிளிக் அதிகமா ஆச்சுன்னா பேமெண்ட் அதிகமா வருதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இஷ்டத்துக்கு எக்ஸ்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. ராசா, சுத்தி இருக்கிறவங்கலாம் பாவம், கொஞ்சம் பொறுமையா ஐப்பை குறைச்சிக்கிட்டு ஷேர் பண்ணுங்க. அப்படிதான் இன்னைக்கு 6 மணிக்கு அப்டேட் வருதுன்னு எல்லாரையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு இருந்தனால நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் எக்ஸ்ல அவ்வளவு மெசேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. நண்பா, இன்னைக்கு அப்டேட் வருதம்மா, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சோர்ஸ் சொன்னாரா அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. சாரி, எல்லாருக்கும் நான் லேட்டாக தான் ரிப்ளை பண்ணேன், வெளியில இருந்ததுனால எனக்கு அப்படி ஒரு தகவல் வரவே இல்லை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சோர்ஸ் கால் அடிச்சு ஜவான்கான அப்டேட் கொடுத்தாரு. ஜவான் டீம் சைடுந்து அடுத்த ஒரு சாங் வரப்போகுது சூன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாம இன்னொரு ட்ரைலர் இருக்குன்னோ, ஆனால் எத்தனை பேர் நம்பினீங்கன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு டீம் சைடுந்து அஃபிஷியலாக இன்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஜவானுடைய ட்ரைலர் டேபிளில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுவும் விரைவில் வரும். அந்த ட்ரைலர் படத்தினுடைய கதை எந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச் வந்து எப்போ நடக்க போகுதுன்னு சோர்ஸ் கால் பண்ணி, டே இந்த மாதிரி 30 தாண்டா ஜவான் ஆடியோ லான்ச் நடக்குது அப்படின்னாரு. சரி தலைவா, சொல்லிடுறேன்னு இப்போ நாங்கள் சொல்லிட்டேன். ஸோ இப்படி அப்டேட் வருதுன்னா கால் பண்ணி சொல்வார், நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரி நீங்களும் என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை. இது மாதிரி அப்டேட் வந்துச்சுன்னா நானே ஷேர் பண்ணுவேன். இன்னைக்கு வருதுன்னு கிளப்பி விட்டவங்க தான் யாருன்னு தெரியல. சரி விடுங்க, எப்படி நண்பா விட முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா ஒருத்தர் அப்படிதான் மெசேஜ் பண்ணாரு. லியோ வந்து பேன் இண்டியா மூவின்னு அறிவிச்சாங்க. பேன் இண்டியா மூவி மாதிரியா இருக்கு, ரிலீஸ்க்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் பக்கம் தான் இருக்கு. ஆனா ப்ரொமோஷன் சைடு ஒண்ணுமே இல்லை. பேக் அண்ட் ஒர்க் நடக்குது, ஓகே, ஏதாவது பண்ணும் இல்லையா இன்ட்ரெஸ்டிங்கா, கம்மனே இருந்தா எப்படி ரீச் இருக்கும் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஃபேன்ஸ் ப்ரொடியூசரை விட பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் உண்மை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே, பண்ணக்கூடிய ப்ரொமோஷன் எல்லாமே அந்த பின்னாடிக்கிற ஒர்க் நடந்து முடிஞ்சால் தான் பண்ண முடியும், இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்ட முடியும். இப்போ இன்னும் சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்த கிளிம்ஸ் டைமில் டப்பிங் ஒர்க்கை அதர் ஆர்டிஸ்ட்க்கு ஆரம்பிக்கல, அதனால ஆண்டனி தாஸுடைய டப்பிங் வாய்ஸில் டைலாக் எதுவுமே வரல. அதே கொஞ்சம் ஆரம்பிக்க ஆக்ஷன் கிங் அவர்களெல்லாம் டப்பிங் இருந்ததுனால அந்த ப்ரொமோவில் எண்டில் டைலாக் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஐப்பேத்தி காட்டணும், ஏதாவது ஒரு விஷயம் ஷைனுன்னா பின்னாடிக்கிற ஒர்க் நடந்து முடிக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். அதே தான் நம்ம சோர்ஸும் சொன்னார், நீங்கள் என்ன போராட்டம் பண்ணாலும் ஆகஸ்ட் மந்த் என்ன எதிர்பார்த்தாலும் அவ்வளோவா நடக்காது, செப்டம்பர் மந்த் தான் அப்டேட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் செகண்ட் சிங்கிள் ரெடியாக இருக்குது, எப்போன்னு தெரியல. ஸோ விட்டால் அந்த மந்த் எண்டு விடலாம், இல்லைன்னா செப்டம்பர் தான் அப்படின்றது தான் நாம் கேள்விப்பட்டது. ஸோ அதுதான் இங்கேயும் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதே தான், நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தேன் ஏண்டி ஏண்டி கண்டாங்கி கண்டாங்கன்னு பாட்டு பாடிட்டு இருந்தோம். அப்போ இவன் ஏன்டா கிருக்கம் பாட்டு பாடுறான்னு நினைச்சிங்க. இன்றைக்கி எக்ஸில் எல்லாருமே பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, செகண்ட் சிங்கிள் ரெடியாக இருக்கான், அதுக்கு இன்ட்டு கொடுக்குறாங்க. அந்த செகண்ட் சிங்கிள் இந்த மாதிரி ஒரு மெலோடி டச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கேட்டுக்கோங்க, பாவம் உங்களுக்கு தெரியாது இல்லை, எவ்வளோ பழைய விஷயத்த இப்போ ஷேர் பண்ணுறாங்க பாருங்கெல்லாம். அதெல்லாம் போக, இப்போ லியோவில் வந்து கேபிஒய் பாலா வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ரோலா சின்ன ரோலான்றதெல்லாம் தெரில, அவரே ஷேர் பண்ணி இப்போ பயங்கரமாக ஷேர் ஆச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்ட்ரஸ் கிரண் வந்து இந்த படத்தில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நாரெடி சாங்ஸில் கூட வரலாம், அதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. என் டிஎம்மா ஜக்கம்மா வந்து நில்லு பக்கம்மா, இங்கே கூட ஆட்டம் போட என் டிஎம்மா அம்மா. தயவு செஞ்சு பாடாத அப்படின்னு தானே சொல்கிறீங்க, தெரியுது. அந்த மாதிரி ஒரு வைபை கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கும், யாரா இருக்கா நீ? அப்போ திருமலையில் இருந்த மாதிரி நாரெடியில் அண்ணன் இருக்காப்ல, அப்படி கிரண் இருக்கணும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. ஸோ வேற வழி இல்லை. ஸோ அவங்க ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வைபு இப்போ இங்கே கனெக்ட் ஆகுதேன்னு சொல்ல வந்த வேற எதுவும் இல்லை. அடுத்தபடியாக தளபதி 68 பற்றி நீங்களே பார்த்துருப்பீங்க. இது மாதிரி விஜயனுடைய லுக்
டெவலப்மெண்ட்டை விஎஃப்எக்ஸாக பண்ணி பார்க்கறதுக்காக டீம் வந்து லண்டன் போயிருக்காங்க அப்படின்ட்டு. அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, விஜானாவை கொஞ்சம் ஹெங்காக காட்டுறதுக்காகவோ இல்லை ஓல்டாக காட்டுறதுக்காகவோ ஒரு விஎஃப்எக்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணதுக்காகவே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் தான் இப்போ வெளிவந்துட்டுருக்கு. ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா, வேர்த்து கொட்ட வீடியோ பண்ணிட்டுருக்கேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த அப்டேட்டோடு வரேன்.